ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ரேஷன் அரிசி மற்றும் பச்சரிசியை வச்சு எப்படி சாஃப்டான இட்லி மற்றும் கிறிஸ்பியான தோசை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ரேஷன் அரிசியில் இது ரெண்டு டைப் இருக்குதுங்க. ஒன்று நீட் அரிசி, குண்டரிசின்னு சொல்லுவாங்க. இந்த அரிசி பார்த்துட்டிங்கன்னா இட்லிக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. நீட் அரிசியை விட இந்த அரிசி வந்து கொஞ்சம் பெட்டர்னு சொல்லுவேன். இதில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம 9 டம்ளர் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த டம்ளர் யூஸ் பண்ணுறோமோ அதே டம்ளரில் தான் எல்லாம் அரிசி ஆகட்டும் உளுந்தாகட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இது பார்த்துட்டிங்கன்னா பச்சரிசியில் 4 டம்ளர் சேர்த்துக்கலாங்க. பச்சரிசி ஏன் சேர்த்துக்கிறோன்னா இட்லி நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க, அதனால தான் பச்சரிசி சேர்த்துக்கிறோம். இதில் 4 டம்ளர் சேர்த்துக்கலாம். ஸோ இதே டம்ளரில் நம்ம உளுந்து அளந்துக்கலாங்க. உளுந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுலேயே நான் 1.25 டம்ளர் போட்டிருக்கேன். அது போக 3 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். வெந்தயம் அதிகமாக சேர்த்துக்க வேணாம், சேர்த்துட்டா கொஞ்சம் கருகின மாதிரி ஆயிரும். ஸோ வெந்தயம் நம்ம 3 ஸ்பூன் சேர்த்திட்டு அரிசியை நல்லா அலசிக்கலாங்க. ஒரு 7-8 தடவை நல்லா அலசிக்கங்க. அப்போ தான் அதில் இருக்கிற டஸ்ட்ஸு, அது மாதிரி பூச்சி, அந்த மாதிரி எதாக இருந்தாலும் நம்ம கழுவுறதுலேயே போயிடும். அதனால் ஒரு 7-8 தடவை நல்லா கழுவி அதை ஊற வச்சுருங்க. உளுந்தையும் ஊற வச்சுக்கோங்க. ஒரு 6 ஹவர்ஸ் கழித்து நம்ம பார்த்துட்டோம்னா உளுந்து அரிசியும் நல்லா ஊறி இருக்கேன். இப்போ நம்ம அரைக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து ஆட்டிக்கலாங்க. உளுந்து அரைச்சிட்டதுக்கப்புறமா அரிசியை அரைச்சிட்டோம்னா கலவுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா உளுந்து ரொம்ப ஒரு மாதிரி நைஸாக கொழக்கொழன்னு இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு உளுந்து ஆட்டிக்கலாம். பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாங்க. அதுக்கப்புறமா அரிசி அரைச்சிக்கலாம். அரிசிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாங்க. அரிசியை வந்து நல்லா நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக, நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப கொரகொரன்னு இல்லாமல் ஒரு மீடியம் சைஸுக்கு நம்ம அரைச்சிக்கலாங்க. அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உப்பு போட வேணாம், உப்பு போடாமல் நம்ம கலந்து விட்டுக்கலாம். கலந்து வச்சுட்டு மூடி வச்சிடலாம். அடுத்த நாள் காலையில் பார்த்துட்டிங்கன்னா நல்லா குளிச்சு நல்லா உப்பி வந்திருக்கோம் நமக்கு. இந்த மாவை நல்லா கலந்துக்கிட்டு வேறு கண்டெய்னரில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நமக்கு இட்லிக்கு தேவையான மாவை எடுத்துக்கிட்டு அதில் உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. உப்பு முதல்ல சேர்த்துட்டோம்னா ரொம்ப மாவு புளிச்சிடும். அதனால் நம்மளுக்கு தேவையான மாவு எடுத்து உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். பார்த்துட்டிங்கன்னா நல்லா சாஃப்டான இட்லி நம்மளுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. இட்லி வெந்துருச்சா என்னன்னு பார்க்குறதுக்கு ஒரு சின்ன டிப்பு தான். கருவேப்பிலை குச்சியில் கொஞ்சம் குத்தி பார்த்துட்டிங்கன்னா குச்சியில் மாவு ஒட்டி இருந்ததுன்னா வேகலைன்னு அர்த்தம், ஒட்டலைன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இது ஒரு சின்ன டிப்பு தாங்க. இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். சூடான வெங்காய சாம்பாரோட நம்ம இட்லி ரெடி ஆகிடுச்சுங்க. பார்த்துட்டிங்கன்னா இட்லி நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நாம் இதில் தோசையும் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. நம்மளுக்கு சூடான முருங்கு தோசையும் நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு. ஸோ நம்ம ரேஷன் அரிசியை வச்சு
எவ்வளோ சாஃப்டாக நம்ம இட்லியும் தோசையும் ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.